இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மன்சூர் அலிகான் நீக்கப்பட்டுள்ளார். அண்மையில் நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் என்ற கட்சியை தொடங்கி அதன் தலைவராக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்க இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னை வளசரவாக்கத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக புலிகள் சார்பில் கூட்டணி குறித்தான முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் பொதுச்செயலாளர் கண்ணதாசனுக்கு அளிக்கப்படுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் தலைமையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவது எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மன்சூர் அலிகான் நீக்கப்படுவதாக செயற்குழு முடிவெடுத்துள்ளது. கட்சித் தலைவர் பதவியிலிருந்து மன்சூர் அலிகான் நீக்கப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.